எல்லாருக்கும் நமஸ்காரம். அக்ஷயம் சேனல் உங்களை அன்போட வரவேற்குதுங்க. லோகா பிராமம் ரணரந்த தீதம் ராஜீவ நேத்ரம் ரகுவம் சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபஸ்தே. இன்றைக்கி நம்ம சேனலில் சத்யநாராயண பூஜை போன்ற பூஜைகளுக்கு பண்ணுற ஒரு பிரசாதம் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு சர்க்கரை, அரை கப்பு நெய், சரிங்களா? நெய் கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கணும். ஏலக்காய் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பால், பாலில் தான் பண்ண போகிறோம். பால் ரெண்டு டம்ளர், ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் பால். ஒரு பேன் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். நெய்யெல்லாம் விட்டு, நெய் காஞ்ச ஒன்று, முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு செவந்த ஒன்று, திராட்சை போட்டுக்கலாங்க. திராட்சை பலூன் மாதிரி வந்துடும், உப்பி வந்ததுக்கப்புறம் வாழைப்பழம் போட்டுக்கலாம். வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் காஞ்ச உடனே நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு நெய் சூடாட்டும். நெய் கொஞ்சம் உருகி சூடானோடனே ரவையை போட்டுன்றலாம். ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும், அந்த செவக்க வறுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வறுக்கணும். சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா. நல்லா வறுத்த உடனே 2 டம்ளர் பால் சூடாக விடணும், சரிங்களா? ஆறின பால் விடக்கூடாது, சூடாக 2 டம்ளர் பால். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் விட்டு நல்லா வந்து கலரிட்டே இருங்க. கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நல்லா வெந்துருச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு ரவை வெந்தது? இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதில் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ தனியாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நெய்யில், அதை அப்படியே நெய்யோடையே அதில் விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பூஜைக்கான பிரசாதம். இது கேசரி மாதிரி தான், ஆனால் எக்ஸாக்டாக கேசரி டேஸ்ட் வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான பிரசாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபுட் கலரோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷயன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐடி அக்ஷயம் 2020. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.